மா, நான் வந்துட்டேன். வெற்றி இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா நீ ஃபர்ஸ்ட் டே என்ன பார்க்க வரா? பஞ்சாலிட்டி வேண்டாமா? ஓகே ஓகே, உனக்கு பிடிச்சா போதுமா, வரட்டும், பார்த்து பேசிட்டு சொல்றேன். ஓகேம்மா, பாய். வெற்றி, ஆமா அக்கா, தேங்க்ஸ். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. கேப்புச்சினோ? ப்ரோ, ஒன் கேப்புச்சினோ. உங்களுக்கு? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆல்ரெடி என் கோட்டை முடிஞ்சு போச்சு. சாரிங்க, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, சும்மா தான் சார். நீங்க ஓகே தானே? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க நார்மலா இல்ல. இல்ல இல்ல, ஓகே தான். தேங்க் யூ ப்ரோ, எடுத்துக்கோங்க. என் ஃபுல் நேம் விஜயலட்சுமி, என்ன விஜயன்னு கூப்பிடுவாங்க. நீங்க அப்படியே கூப்பிடலாம். ஓகே. நீங்க இன்னும் நார்மலா இல்ல. என் போட்டோ பாத்தீங்களா? நீங்க அனுப்பின போட்டோல ஃபேரா இருந்தீங்க. நல்லா ஏன் வந்துட்டீங்களா? ஏன் ஃபேரா இருக்க பொண்ணுதான் பிடிக்குமா? நான் கட்டிக்கு போற பொண்டாட்டியாவது சிகப்பா இருக்கணும்னு நினைச்ச தப்பா. ஏன் அப்படி கருப்பு மேல வெறுப்பு? ஏன் நீங்க கூட? ஆமாங்க, நான் கருப்பு தான். அதனாலதான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு அவமானத்தை செஞ்சு 5 வருஷமா எங்க வீட்டுல பொண்ணு தேடுறாங்க. கருப்புன்னு சொல்லி எத்தனை பொண்ணுங்க? ஆம்ல, உங்களுக்கு இந்த நிலைமைனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு என்னங்க, என்னதான் நீங்க பொண்ணு, ஆனா நாங்க அப்படி கிடையாது. சின்ன வயசுல எல்கேஜி படிக்கும் போது டீச்சர்ஸ் எல்லாம் சிகப்பா இருக்கிற பசங்க எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் மடியில குறைச்சுப்பாங்க. என்னெல்லாம் கண்டிக்கவே மாட்டேன். குடும்பத்தோடு கரெக்டா என்ன பார்த்து என்ன இவன் மட்டும் கருப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டு அவமானப்படுத்துவாங்க. ஏதோ கருப்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வர வாங்கிட்டு வந்த மாதிரி. என்ன கருவாயன் பட்ட பேர் வேற. இதனாலே சொந்தக்காரங்க விட்டு விலகி வந்தாங்க. எனக்கும் அவங்கதான் பிரச்சனை. உன் பொண்ணு கருப்பா இருக்கா, யார் கட்டிப்பா, வரதட்சணை அதிகமா கேட்பாங்க, இப்ப இருந்து நகை நட்டெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல கருப்பா இருக்கிறது ஏதோ பிசிக்கல் சேஞ்ச் மாதிரிங்க. இந்த காலேஜ் ஹாஸ்டல் எல்லாம் பாத்திருக்கீங்களா? சில பசங்க குளிக்கவே மாட்டானுங்க, அப்படியே சுத்திட்டு இருப்பானுங்க. நான் குளிச்சுவேன், பழக்கம்னு வைங்க. ஆனா அந்த பொண்ணுங்களா இருக்காங்களே, கரெக்டா என்கிட்ட வந்துட்டு குளிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ சிகப்பா இருக்கிறவங்க தான் குளிச்சு சுத்த பத்தமா இருக்கான்னு ஒரு நினைப்பு. நானும் டார்க் கலர்ல ட்ரெஸ் போட்டா ஏதோ நீ ட்ரெஸ் போட்டுக்கதே தெரியலன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பாளுங்க. இதே பிரைட்டா போட்டா ட்ரெஸ் மட்டும் தண்ணிய நடந்து வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சிரிப்பாளுங்க.
இந்த அத்தை பண்ணுங்க கூட கலராக்கிற மாமா பசங்க கூட தான் பேசுவான். அதெல்லாம் போட்டாவே மதிய மாட்டான். ஸ்கூல் காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் பாய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது என்ன கூடயே கூட்டு போவாளுங்க. ஆரம்பத்துல புரியல, லேட்டா தான் புரிஞ்சுது. அவளுங்க அழகா தெரியணுன்றதுக்காக என்ன கூடயே கூட்டு போயிருந்திருக்காளுங்க. அதெல்லாம் விடுங்க, இந்த வெள்ளையா இருக்கிற பசங்க தான் நல்ல குடும்பத்து பசங்க, அவனுக்கு மட்டும்தான் நல்லா படிப்பாங்கன்னு ஒரு மித்து இருக்கு. அதாங்க என்னால தாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வெள்ளையா இருக்க பொண்ணுங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு நம்புறாங்க தெரியுமா. வீட்டில் தர பாக்கெட் மணி எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் க்ரீமுக்கே சரியா போயிடும். நாலே வாரத்தில் சிகப்பழகு அப்படின்னு அவங்க குட்ட பீலால ஏமாந்தது தான் மிச்சம். சிரிக்காதீங்க, குலவெறியில இருங்க. இந்த கலர்னால பிடிச்ச பொண்ணு கிட்ட கூட லவ்யூன்னு சொல்லாமே இருந்துட்டாங்க. அப்படியா? அப்புறம் இந்த மேட்ரிமோனியல் சைட்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? குட் லுக்கிங் வேலைக்கு போற பொண்ணு முக்கியமா ஃபேரா இருக்கணும், இந்த மாதிரி தான் பொண்ணு தேடுறாங்க. கருப்புனா அசிங்கம், நெகட்டிவ். மெல்லனா அழகு, நல்லது. இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால தாங்க முடிவு பண்ணேன், நான் பட்ட கஷ்டத்தை என் பையனும் என் பொண்ணும் அனுபவிக்க கூடாது. நான் கட்டிக்கு போற பொண்ணு சகப்பா இருந்தா பிறக்கிற குழந்தைய சகப்பா இருக்கும்ல. ஓகே, புரியுது புரியுது. போட்டோல நான் ஃபேரா இருக்கிறத பார்த்து வந்து ஏமாந்துட்டீங்க, பாவங்க நீங்க. ஃபிளாஷ் போட்டு போட்டோஷாப் பண்ணி பரவாயில்ல, விடுங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு சிறப்பா சகப்பான பொண்ணு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சாச்சா, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நைஸ் டு மீட் யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களும் சகப்பா இருக்கிற பையனா பார்த்து? இல்லைங்க, நான் கருப்பா இருக்க பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களை பார்க்கவே வந்தேன். அப்படி வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அந்த கலர் என்னங்க பாவம் பண்ணுச்சு. அழகுங்கிறது ஸ்கின் கலர்ல அங்க இருக்கு. பிராங்கா சொன்னா நான் அழகா இருக்கேன். என் ஸ்கின் கலரை பார்த்தா இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடுச்சு. நல்ல வேலையில இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். உண்மையிலே என்ன கட்டிக்க போறோம், வெரி லக்கி. ஓகே வெற்றி, பாய். நீங்க சொன்னதா சரி. என்ன? நான் போய் யோசிச்சிருக்கோம். ஹலோ, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. விஜி, நீங்க கருப்பா இருக்கிற பையனை கல்யாணம் பண்ண போறீங்க? ஆஃப் கோர்ஸ். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நானும் கருப்பா தான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரியே அழகா கருப்பா கியூட்டா.